ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கான ஏலம் இந்த டிசம்பர் 19 நடைபெற இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது ஐபிஎல்லில் உள்ள அனைத்து கிரிக்கெட் அணி நிர்வாகிகளும் தங்கள் அணியில் உள்ள எந்த வீரர்களை கலட்டிவிட்டு எந்த வீரர்களை எடுக்கலாம் அப்படின்னு தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான வீரர்களை தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி கலட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தினா முழுமையான விவரத்தை பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் அணியின் விக்கெட் கீப்பராகவும் துவக்க வீரராகவும் இருக்கவர் தான் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் வீரரான குயின்டன் டிகாக். இவர் ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை கடந்த 2019 ஐபிஎல் தொடரில் வெளிப்படுத்தி தான் வந்தார். ஆனாலும் தற்போது இந்த முறை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி அதிரடியான மாற்றத்தை செய்ய போகிறாங்களாம். மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கக்கூடிய இளம் வீரரான இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வர்றாரு. ஐபிஎல் இந்திய மைதானத்தில் நடக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இஷான் கிஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அவர் விக்கெட் கீப்பராக அணிக்குள்ளே எடுக்கப்பட்டாங்க அப்படின்னா குயின்டன் டிகாக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதன் காரணத்தினால குயின் இண்டிகாவுக்கு கலட்டி விட்டு அவருக்கு பதிலாக இங்கிலாந்து அணியின் அதிரடி பேட்ஸ்மேனான டாம் பேண்டன் அவர்களை ஏலத்தில் எடுக்கலாம் அப்படின்னு தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களாம். டாம் பேண்டன் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் நடக்கும் அனைத்து விதமான உள்ளூர் டி20 போட்டிகளிலுமே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தன்னோட அணியை வெற்றி பெற வச்சுட்டு இருக்காரு. 20 மட்டுமே நிரம்பிய இவர் ஐபிஎல் போட்டியில் பல அணிகள் குறி வச்சிருக்காங்க. இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அணி இவரை எவ்வளவு விலை கொடுத்து வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு தயார் நிலைமையில் இருக்காங்களாம். அதன் காரணத்தினால குயின்டன் டிகாக்கு அணியில் இருந்து கலட்டி விட்டு அவருக்கு பதிலாக இஷான் கிஷனுக்கு விக்கெட் கீப்பிங் பதவியை கொடுத்துட்டு டாம் பேண்டனை அணியில் எடுக்க போகிறாங்களாம். அடுத்து மற்றொரு முக்கியமான வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீரன் பொல்லார்ட். மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரொம்ப காலமாக ஐபிஎல் போட்டியில் விளையாடி வந்துட்டு இருக்கவர் தான் கீரன் பொல்லார்ட். 2019 ஐபிஎல் சீசனில் ஒரு சில போட்டிகளில் மட்டுமே இவர் ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். வயதும் இவருக்கு 32 கடந்து விட்டது. அதே போல் ஃபிட்னஸ்லையும் இவர் பெரிய அளவில் ஒத்துழைக்காத காரணத்தினால இவருக்கு பதிலாக வேறு இளம் வீரர்களை அணியில் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாது ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஆல்ரவுண்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, குருணல் பாண்டியா போன்ற வீரர்கள் இருக்காங்க. அதோடு பென் கட்டிங் போன்ற வீரர்களும் இருக்காங்க. அதன் காரணத்தினால கிரண் பொலாடுக்கு பதிலாக வேறு சில இளம் வீரர்களை அணியில் எடுக்கலாம் அப்படின்னு முற்படுறாங்களாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மற்றொரு துவக்க வீரரான எவின் லீவிஸ். இவர் கடந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. அதே போல் சர்வதேச போட்டிகளிலையும் இவர் விளையாடுறது கிடையாது. இதன் காரணத்தினால இவரை ஃபார்ம் அவுட்டில் இருப்பதனால இவருக்கு பதிலாக வேறு மாற்று துவக்க வீரரை இந்திய வீரர்களிலிருந்து தேர்வு செய்யலாம் அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு. இதிலிருந்து பார்க்கும்போது 2020 ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியை இளம் வீரர்கள் கொண்டு கட்டமைக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தெளிவாக தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.